எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித் விக்கி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வினோவின் வீடியோஸ். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஷோ பேர் வந்து நச்சுன்னு நாலு, கண்டிப்பாக நச்சுன்னு இருக்கிற நாலு செய்தியும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு செய்தி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே யாரோட பற்றி பேச போகிறோன்னா சிம்பு சார். ஆமாங்க, போன வாரமே ஒரு அப்டேட் கொடுத்துருந்தார். கண்டிப்பாக இந்த 22ஆம் தேதி ட்விட்டரில் வந்து சேர போகிறேன், இன்ஸ்டாகிராமில் சேர போகிறேன் அப்படி சொல்லி, சோசியல் மீடியாவில் சேர போகிறேன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு விட்டுருந்தாரு. ஸோ மாதம் ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தாரு. அவரோட வீடியோ செம்மையாக என்ட்ரி கொடுத்துருக்காருனே சொல்லலாம். அவரோட ஒர்க் அவுட் ஆகட்டும், ஷூட்டிங் ஸ்பாட்டு, வாக்கிங் போகிற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள், ஒரு பீச் லென்ட் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் சேர்ந்து ஒரு எடிட் பண்ணி ஒரு வீடியோ கொடுத்து அட்மேன் அப்படின்னு சொல்லி சிலம்பரசன் போட்டிருந்து அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்டில் போட்டிருக்காரு அந்த வீடியோவை. ஸோ அந்த வீடியோ செம்ம வைரலாக போயிட்டுருக்கேனே சொல்லலாம். இப்போ இருக்கிற சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு அந்த வீடியோ. ஸோ வெல்கம் டு சோசியல் மீடியா மிஸ்டர் சிம்பு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இதுவும் சிம்பு சாரோட நியூஸ் தான். அப்படி என்ன சிம்பு சாரோட நியூஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆமாங்க, வர பொங்கலுக்கு சிம்பு சாரோட படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆக போகுது. சில பிரச்சனைகளால் வந்து அவர் வந்து நிறைய படங்கள் பண்ணாமல் இருந்திருந்தார். இப்போ நிறைய ப்ரொடியூசரோட படத்தை இவர் கையில் வச்சிருக்கா. அதுவும் இல்லாமல் அவரோட சம்பளம் 10 கோடி+ அப்படி இருக்குது. அதுவும் இல்லாமல் ஓன் ப்ரொடக்ஷனில் படம் பண்ணிட்டு இருக்கிறனால சம்பளத்தையும் உயர்த்த அவர் வந்து ஆலோசிச்சுட்டு இருக்காராமா. ஸோ சுசீந்தர் சாரோட ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காருன்னு எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட முடிய போகுது. ஸோ 2021 பொங்கலுக்கு எஸ்டிஆர் வரார் வந்துக்கிட்டே இருக்கார் மனுஷன். அடுத்ததாக அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் ராக்கர்ஸ்னு ஒரு பார்ட்டி இருந்துச்சுங்க. அதாவது கிட்டத்தட்ட நம்ம தமிழ் சினிமா ரொம்பவும் வந்து தமிழ் சினிமான்னு சொல்கிறத விட நம்ம தெலுங்கு, கன்னடம், இந்த சவுத் இந்தியாவை வந்து ரொம்பவும் ஆட்டி படிச்சுட்டு இருந்துச்சு. ஏன்னா எல்லா விதமான படமும் ஹாலிவுட் தமிழ் டப்பிங் கூட அவனுங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஒரே வாரத்தில், இல்லை ஒரே நாளில், வெறும் ஒரு மணி நேரத்தில் அந்த மாதிரிலாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க எக்ஸ்க்ளூசிவாக கூட. ஸோ அந்த தமிழ் ராக்கர்ஸ்க்கு ஒரு நிறுவனம் ஒரு ஓடிடி ஆப் அடிச்சிருக்கு. அது யார் தானே கேட்குறீங்க? யாரும் இல்லைங்க, அமேசான் ப்ரைம். இப்போ மாஸில் இருக்க அமேசான் ப்ரைம் தான் அதுக்கு ஆப் அடிச்சிருக்காங்க. எப்படின்னா அவங்க ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண வெப்சீரிஸ் ஆகட்டும், மூவிஸ் ஆகட்டும், எல்லாத்தையும் இவங்க வந்து அவங்களோட தமிழ் ரெக்கர்ஸில் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ கடுப்பான அமேசான் இதுக்கு தனியாக ஒரு குழு ஆரம்பிச்சு அந்த குழு மூலிமா இந்த நெட்ஒர்க்கிங்கை வந்து ஸ்டாப் பண்ண பார்த்துருந்தாங்க. இப்போ வந்து டெமாலிசிஸ் ஆகிடுச்சு. அதாவது தமிழ் ரெக்கர்ஸ் இப்போதைக்கு கொஞ்சம் மூடி வச்சுருக்காங்க அவங்க கடையை. ஸோ இன்னும் திரும்பியும் வந்து வருவாங்களா வரமாட்டாங்களா, இல்லை அவ்வளோதான் அவங்களோட சாப்டர் முடிஞ்சா அப்படின்னு சொல்லி இன்னும் தெரியல. ஆக மொத்தத்தில் இப்போ வந்து அமேசான் ப்ரைம் வந்து அவங்கள ஆப் அடித்து வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்ததாக வந்து ஒரு சின்ன விஷயம் நடந்திருக்கு. யாருன்னு கேட்குறீங்களா? இவர் பெரிய ஆள், யாரும் இல்லைங்க, யோகி பாப் சார் தான். அவர் வந்து ஒரு சொல்லியிருக்காரு, இதுக்கு நான் சரிப்பட்ட வரமாட்டேன். எதுக்குப்பா நீ சரிப்பட்ட வரமாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுக்கு ஓப்பனாக பதில் சொல்லியிருக்காரு ஸ்டேட்மெண்ட்டு. அவர் வந்து கிட்டத்தட்ட நிறைய காமெடியன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதை வந்து ஒரு காமெடியாக பண்ணி அப்போ லாஸ்ட்டில் ஹீரோவாக மாறியிருக்காங்க. நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது, அதில் நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்காங்க. அந்த விதத்தில் யோகி பாப் சாருக்கு வந்து ஹீரோ ஆஃபர் வந்திருக்கு, பட் அவர் வந்து அதை ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காரு. என் மூஞ்சியில் ஹீரோ மூஞ்சி இல்லைங்க, காமெடி மூஞ்சி தான், நான் மக்களை சிரிக்க வச்சுட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பளிச்சுன்னு பக்காவாக சொல்லியிருக்காரு. இது அவங்களோட ரசிகர், யோகி பாபு ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் சினிமா ரசிகர்களுக்கும் கூட அதை வந்து பாராட்டி அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் எங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சார். ஸோ மறக்காமல் உங்கள் வாய்ப்பை பயன்படுத்துங்க. அது மூலம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. என்ன வாய்ப்புன்னு கேட்குறீங்களா? முக்கியமான வாய்ப்பு, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனல்னால் இந்த சேனல் வினுவின் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மேலும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ பர்டிகுலராக பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரஞ்சித் விக்கி. யாதும் ஊரே யாவரும் கேளீர். நன்றி, வணக்கம்.